மகு மகு ஆயுதம் இதான் கேக்குறானா புடி உனக்கு எந்த மங்கா வேணும் அதோ அங்க பார் பெருசா இருக்கு அது வேணும் ஆ இப்போ அப்பார் டேய் கரெக்ட்டா குறி பாத்துடா இங்க இருக்கு மகே மதி அச்சச்சோ ஹலோ டேய் ராக்கி ராக்கி எனக்கு அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுதுடா ஏய் ஏன்டா என்னாச்சு டேய் நான் வரவே இருக்கான்ல ஆமா அவன யாரோ மாங்க அடிக்கணும் சொல்லி மண்டைய உடைச்சிட்டானடா பாவம் மாங்காவா டேய் அதிக ரத்தம் போயிட்டுடா சீக்கிரம்டா டேய் நான் வேணா ரத்தம் தரேன்டா டேய் உன்னால கொடுக்க முடியாதுடா அது ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் சரி இரு கூப்பிடுறேன் முன்னாடி வரைக்கும் இந்த பிளட் குரூப்ஸ் பத்தி எந்த ஐடியாவும் இல்லை அப்போலாம் யார்கிட்ட இருந்தோ யாருக்கு வேணாலும் பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி பண்றப்போ ரெண்டு விஷயம் நடந்துச்சு சில பேருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சக்சஸ் ஆச்சு ஆனா சில பேருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு அப்புறம் சீரியஸ் ஆகி இறந்துட்டே இருந்தாங்க அப்போதான் கார் லான்ஸ்டெய்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த ஆய்வின் மூலமா 1900 ஹியூமன்ஸ்ல மொத்தம் ஏ பி ஓன்னு 3 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னாரு இதுக்காக அவருக்கு 1930 நோபல் பிரைஸும் கிடைச்சது 1902 டிகாஸ்டெல்லோ மற்றும் ஸ்டெர்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஏபின்னு இன்னொரு டைப் ஆஃப் பிளட் குரூப் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது எதை பேஸ் பண்ணி இவங்க பிளட் குரூப்பை ஏ பி ஏபி ஓன்னு பிரிச்சாங்கன்னு தானே நீங்கள் முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பிளட்டில் மொத்தம் 4 காம்பனன்ஸ் இருக்குன்னு அதில் என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமாம் பிளட்டில் பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ்னு 4 காம்பனன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல இப்போது இந்த பிளட்டில் இருக்க ஆர்பிசி அதாவது சிவப்பணுக்களோட சர்ஃபேஸ் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு பேர் தான் ஆன்டிஜன் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ பின்னு 2 ஆன்டிஜன்ஸ் இருக்குது இந்த ஆன்டிஜென்ஸ்லாம் ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்கா இல்லையான்றத பேஸ் பண்ணி தான் சயின்டிஸ்ட் பிளட்டை ஏ பி ஏபி ஓன்னு பிரிச்சிருக்காங்க இருங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு தோசையை ஒரு ஆர்பிசி செல்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பாரை ஆன்டிஜென் ஏவாகவும் சட்னியை ஆன்டிஜென் பியாகவும் இமேஜின் பண்ணிக்கலாம் ஏ டைப் பிளட்ல பார்த்தீங்கன்னா இந்த தோசை மேலே சாம்பார் ஊற்றுன மாதிரி ஆர்பிசி செல்லில் ஏ என்ற ஆன்டிஜென் இருக்கும் பி டைப் பிளட்ல பார்த்தீங்கன்னா தோசை மேலே சட்னி வச்ச மாதிரி ஆர்பிசி மேலே பி என்ற ஆன்டிஜென் இருக்கும் அதுவே இப்போ ஏபி டைப்பில் பார்த்தீங்கன்னா தோசை மேலே சாம்பாரும் சட்னியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதாவது ஏ அண்ட் பி ஆன்டிஜென்ஸ் ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கும் ஓ டைப் பிளட் குரூப்பில் ஆர்பிசியில் எந்த ஆன்டிஜென்ஸுமே இருக்காது அதாவது பிளெயின் தோசை மாதிரி இருக்கும் ஆர்பிசியில் எப்படி ஆன்டிஜென்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளட்டோட பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா எதிர்பொருட்கள் அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கும் இந்த ஆன்டிபாடிஸ் தான் நம்ம பாடியோட சோல்ஜர்ஸ் மாதிரி இது நம்ம பாடிக்குள்ள வர ஃபாரின் பார்ட்டிகல்ஸை அட்டாக் பண்ணி நம்ம பாடியை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாற்றும் இந்த ஆன்டிஜென்ஸோ ஆன்டிபாடியும் லாக் அண்ட் கீ மாதிரி எப்படி ஒரு பூட்டில் சாவி போட்டால் லாக் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஆன்டிஜென்ஸும் ஆன்டிபாடியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா லாக் ஆகிடும் சப்போஸ் இப்படி லாக் ஆகிடுச்சுன்னா அக்லூட்டினேஷன் அதாவது இரத்த திருச்சை நடந்து அவங்க இறந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த அக்லூட்டினேஷன்னா என்னன்னு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாலில் லெமனை பிழிஞ்சிங்கன்னா என்னாகும் பால் உடனே திரிஞ்சிடுமா அதே மாதிரி ஒரே டைப் ஆஃப் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் இருந்தால் பிளட்டும் திரிஞ்சிடும் இதை தான் அக்லூட்டினேஷன் சொல்கிறோம்
இதுல ஆன்டிஜன அக்ளூட்டினோஜன்னும் ஆன்டிபாடிய அக்ளூட்டினின்னும் சொல்லுவாங்க. இதனால நேச்சுரலாவே நம்ம உடம்புல இந்த ஆன்டிஜன்ஸ்க்கு பொருத்தமான ஆன்டிபாடிஸ் இருக்காது. இப்போ ஏ ஆன்டிஜன் இருக்க ஒருத்தருக்கு பி ஆன்டிபாடிஸும் பி ஆன்டிஜன் இருக்க ஒருத்தருக்கு ஏ ஆன்டிபாடிஸும் இருக்கும். அதுவே ஏபி டைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஆன்டிபாடிஸும் இருக்காது. ஆனால் ஓ டைப்பில் பார்த்தீங்கன்னா ஏபின்னு ரெண்டு ஆன்டிபாடிஸும் இருக்கும். இப்போ ஏ பிளட் குரூப் எடுத்து பி பிளட் குரூப் இருக்க பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ என்ன ஆகும்? நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, பி டைப் பிளட்ல ஏ அப்படின்ற ஆன்டிபாடி இருக்குன்னு. இப்படி இருக்கிறதுனால ஏ டைப் பிளட் கொடுக்கும்போது அதில் இருக்க ஏ ஆன்டிஜனும் இந்த ஏ ஆன்டிபாடியும் லாக் ஆகி அக்ளூட்டினேஷன் ஆகிடும். நமக்கு பிளட்டை மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளட்ல இருக்க ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடியை பேஸ் பண்ணி எந்த பிளட் குரூப் இருக்கவங்க எந்த பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு பிளட்டை தரலான்னு பார்க்கலாம். பிளட் டைப் ஏ, அதாவது இரத்த வகை ஏல ஆன்டிஜன் ஏவும் ஆன்டிபாடி பியும் இருக்கும். இதனால இவங்க ஏ அண்ட் ஏபி டைப் பர்சனுக்கு பிளட்டை தரலாம். அப்புறம் ஏ அண்ட் ஓ கிட்ட இருந்து பிளட்டை வாங்கிக்கலாம். அதுவே பி டைப் பிளட்ல ஆன்டிஜன் பியும் ஆன்டிபாடி ஏவும் இருக்கும். அதனால பி அண்ட் ஏபி பிளட் டைப் பர்சனுக்கு பிளட்டை தரலாம். பி அண்ட் ஓ கிட்ட இருந்து பிளட்டை வாங்கிக்கலாம். அதுவே இப்போ ஏபி பிளட் குரூப்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸே இருக்காது. அதனால அவங்களுக்கு யார் வேணாலும் பிளட்டை தரலாம். இதனால தான் ஏபி பிளட் குரூப்பை யூனிவர்சல் ரெசிபியன்ட், அதாவது பொது பெறுநர்னு சொல்கிறாங்க. என்னதான் ஏபி பிளட் பர்சனுக்கு எல்லாரும் பிளட்டை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏபின்னு ரெண்டு ஆன்டிஜனும் இருக்கிறதுனால அவங்க ஏபி பர்சனுக்கு மட்டும்தான் பிளட்டை தர முடியும். அதே மாதிரி ஓ பிளட் குரூப்பில் ஆன்டிஜனே இருக்காது. அதனால இவங்க எந்த பிளட் குரூப் இருக்கவங்களுக்கும் பிளட்டை தரலாம். இதனால இதை யூனிவர்சல் டோனார், அதாவது பொது கொடையாளர்னு சொல்கிறோம். பட் பாவங்க ஓ பிளட் குரூப் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் பிளட்டை தரலாம். ஆனால் இவங்க பிளட்டில் ஏ அண்ட் பி ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஓ டைப் பிளட் மட்டும்தான் தர முடியும். எந்த பிளட் குரூப் இருக்கவங்க எந்த பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு பிளட் தரலான்னு இப்போ பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒருத்தர் அவங்களோட பிளட் குரூப்பை சொல்கிறப்போ ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ்னு தான் சொல்கிறாங்க. சரி, அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா? நம்ம பிளட்டில் இருக்க ஆர்பிசி செல்லில் எப்படி ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆர்ஹெச் ஃபேக்டர், அதாவது ஆர்ஹெச் காரணின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஏ ஆன்டிஜனும் ஆர்ஹெச் ஃபேக்டரும் ஆர்பிசி சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதை ஏ பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதுவே ஏ ஆன்டிஜன் கூட ஆர்ஹெச் ஃபேக்டர் இல்லைன்னா அதை ஏ நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க நான் முதல்ல சொன்ன தோசை எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். இப்போ பிளெயின் தோசைக்கு மேலே சாம்பாரை ஊற்றுனா ஏ ஆன்டிஜன்னும் அதுவே சட்னியை ஊற்றுனா பி ஆன்டிஜன்னும் பார்த்தோம்ல. இப்போது இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படிங்கிறது தோசைக்கு மேலே ஆனியன் போடுற மாதிரி, தோசைக்கு மேலே ஆனியன் போட்டு சாம்பாரை ஊற்றுனா ஏ பாசிட்டிவ்னும் அதுவே ஆனியன் போடாமல் சாம்பாரை ஊற்றுனா ஏ நெகட்டிவ்னும் சொல்லலாம். இதே மாதிரி தான் ஏ பி ஏபி ஓ டைப் பிளட்லையும் ஆர்ஹெச் காரணியை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கலாம். சரி, ஏன் இந்த ஃபேக்டருக்கு அதாவது காரணிக்கு ஆர்ஹெச் ஃபேக்டர்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜனை ஃபஸ்ட்டு ரீசஸ் மங்கியில் இருந்து தான் லான்ஸ்டைனர் அண்ட் வெய்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1940 கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த ரீசஸ் மங்கி அப்படின்ற பேரையே ஷார்ட்டாக சுருக்கி ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு பிளட்டை எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னோ ஏன் இந்த பிளட் குரூப் இருக்கவங்க இவங்களுக்கு தான் பிளட்டு தரணும்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.